பார்சி மக்களுடைய பாரம்பரிய சிக்கன் உணவான சாலி மர்கி எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி வெங்காயம் கறிவேப்பிலை கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிருச்சு, இனி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பையும் சேர்த்து கொஞ்சமா கிளறிக்கலாம். இனி இதில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் நல்லா வணங்கினதும் அதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி அதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். சிக்கன்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணுதான் விட்டமின் ஏ. இது ஆரோக்கியமான கண் பார்வைக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சிக்கன் ஒரு முக்கால் பாகம் வெந்துருச்சு, அதுல கரம் மசாலா ஜீரகத்தூள் அது கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததும் கடைசியா பொரிச்ச உருளைக்கிழங்கு துருவலையும் தூவினோம்னா பார்சி மக்களுடைய பாரம்பரியமான சாலி மர்கி ரெடி.